தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாலிவுட் சீரியல் ஆக்டரான குணால் கரண் கபூர் இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவருடைய பயோகிராஃபியை கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் குணால் கரண் கபூர் இவர் 1982 August 22 மகாராஷ்டிரம் அதாவது மும்பையில் பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு வயது 40. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, இவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு, ஒரு டிராவலராக இருந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே மும்பை செட்டில் ஃபேமிலி தான். அவங்க மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். இவர் வந்து சின்ன வயசுலேயே இருக்கும் போது இந்த மீடியா ஆக்டிங் இந்த கெரியர்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஆக்டிங் அப்படின்றத விட சினிமா ரொம்ப பிடிக்குமா, இந்த மீடியாவில் ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்றது தான் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசையா இருந்திருக்கு. பிலிம் மட்டும் இல்லாம அதாவது மீடியா மட்டும் இல்லாம சைட்லயே நிறைய ஸ்போர்ட்ஸ் அதுல கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. சோ இவர் சின்ன வயசுல ரஜினி அப்படின்ற 1994 தூர்தர்ஷன்ல வெளியான ஒரு ஷோல சைல்டு ஆர்டிஸ்டா இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு. அதனாலயே இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாகி எப்படியாவது ஒரு டைரக்டரா ஆகணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும், அப்பதான் ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு ஸ்டார்டம் கிடைக்கும், சின்ன சின்னதா ஒரு ஃபேமஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும், அதனால நம்ம அதுக்கப்புறம் ஒரு பெரிய டைரக்டரா வரலாம். ஸோ இப்படிதான் பிளான் பண்ணி அவர் ஆக்டிங் கெரியருக்குள்ள நுழைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்காக நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கேட் வாசல்லையே அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில ஏறி இறங்கி ஆடிஷன் நிறையவே கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும் போதுதான் 2004 ரீமேக்ஸ் அப்படின்ற ஸ்டார் ஒன்னோட ஒரு ஷோல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் லீட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது. அந்த ஷோ ஒரு 2 ஓடிச்சு. அதுக்கப்புறமா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஷோல சப் டிவியில வந்த இந்த ஷோலையும் அவர் லீட் ரோல்ல கலந்துக்கிட்டாரு. அப்படியே பேக் டு பேக் நிறைய டெலிவிஷன் சீரீஸ் இவர் வந்து பண்ணிக்கிட்டே வந்தாரு. மீட் மிலாதே ரம்பா அப்படின்ற ஒரு டெலிவிஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் மைக்கா அப்படின்ற ஜி டிவி ஒரு ஷோல பண்ணாரு. அதுக்கப்புறமா மன்கி அவாஸ் பிரதிக்யா இந்த சீரியலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் ரீமேக்கும் ஆயிருக்கு, டப் பண்ணியும் போட்டிருப்பாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. இந்த சீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கத் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடித்தார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீரியல் ஒரு ஆக்டிங் அந்த ஒரு ரோலுக்கு என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் வேணுமோ, அதாவது வேற ஸ்டேட்டில் இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு தான் பட் இருந்தாலும் சென்னை ஒரு மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த ஸ்லாங்கை கண்டுபிடிக்கிறது அதை வந்து அப்படியே அடாப்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் நார்த் சைட்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் மாதிரியே அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு லாங்குவேஜ் அடாப்டேஷன் அது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாராம். அதனாலேயே இவருக்கு இந்த அங்கத் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த நெகட்டிவ் கேரக்டர் மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு. இதுக்காக இவர் பெஸ்ட் வில்லன் அப்படின்ற அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மன்கி அவாஸ் பிரதிக்யா இது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த ஃபேமஸுக்கு அப்புறமா தான் இவருக்கு கிடைச்ச ரோல் நான் போலே தும் நான் மேனே குச்சுக்காக, அதாவது தமிழில் வந்த நெஞ்ச மறப்புதில்லை சீரியல். இந்த சீரியலில் மோகன் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த சீரியலுக்காக பெஸ்ட் ஆக்டருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் மூலமாக இன்னும் அவருடைய அந்த ஸ்டார்டம் இன்னும் அதிகமாச்சு. இவருடைய அந்த பாப்புலாரிட்டி ஃபேமஸ் எல்லாமே பயங்கரமாக அதிகரிச்சுது. இந்த சீரியல் ஆல்ரெடி தமிழில் டப் பண்ணியே போட்டிருந்தாங்க, பட் இருந்தாலும் இந்த சீரியலை வந்து ரீமேக் கூட பண்ணியிருந்தாங்க ரச்சிதா மகாலட்சுமி நடிச்சு. பட் அந்த அளவுக்கு தமிழில் இந்த சீரியல் ஒர்க் அவுட் ஆகல. ஏற்கனவே தியா ஒரு பாத்திகம் அது கூட பார்த்துட்டிங்கன்னா தமிழில் ஆல்ரெடி என் கணவன் என் தோழன் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான சீரியலாக இருந்தது. பட் அதையுமே இப்போ ரீமேக் அப்படின்ற பேரில் ராஜாராணி சீசன் 2 இப்போ ஓடிட்டுருக்கு, அது அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகல. அதே மாதிரி தான் இந்த சீரியலுக்கும் நடந்தது. ஸோ நான் போலித்தும் நான் மேனே குச்சுக்கஹா இந்த சீரியல் அதில் வந்த ஒவ்வொரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலே என்னவோ தமிழில் அது வந்து செட் ஆகாமலே போயிடுச்சு. ஸோ இந்த சீரியல் இந்த மோகன் அப்படின்ற கதாபாத்திரம் மூலமாக குணாலுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சிது. இந்த சீரியலுக்கு அப்புறம் டோலி அர்மானோகி அப்படின்ற ஒரு சீரியல், வோ அப்னாசா அப்படின்ற ஒரு சீரியல், அதுக்கப்புறமா இவர் இப்போ கடைசியாக நடிச்சிருக்கிற சீரியல்னா ஜித்தி தில் மானேனா அப்படின்ற ஒரு சீரியல் தான். இதுக்கப்புறம் இவர் லேட்டஸ்டாக எந்த ஒரு சீரியல் பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஒரு சில வெப்சீரீஸ் மியூசிக் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து மும்பை செட்டில்டு ஃபேமிலி அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதை தாண்டி இவருடைய லவ் லைஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ருதிஜா அவங்களுடைய ஸ்டோரியிலையும் சொல்லியிருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்ருதிஜா மற்றும் குணால் இவங்க
ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர டாக்ஸ் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டுருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போ லவ் பண்ணாங்கன்னு அப்படின்னே தெரியல, ஆனால் இவங்களுக்குள்ள பிரேக்கப்பும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க வந்து நிறைய ஹாலிடேஸ்லாம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வெளியில் போய் வெளிநாட்டுகளில் ஒன்றா போய் அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சி எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால தான் தனியாக ஹாலிடேலாம் போகிறாங்களே அப்படின்னு இவங்களே கன்ஃபார்ம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டாங்க. பட் இருந்தாலும் இது உண்மையான சந்தோஷம்தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரசிகர்கள் கூட்டமும் தனியாகவே இருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது தெரியல, பட் இருந்தாலும் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குணால் கரண் கபூர் இவருடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.